ஃபைண்ட் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் பொசன் ஆஃப் எலிமெண்ட் இன் சார்டட ஒரே கொஷின் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஸோ இது எனக்கு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க எயிட் எக்ஸாம்பிளுக்கு எயிட் இன்னும் டார்கெட் கொடுத்துருப்பாங்க நம்ஸ்னு ஒரு அரே வந்து ஷார்ட்டடாக இருக்கும் அசெண்டிங் ஆனால் வந்து நம்ம ஷார்ட்டடாக இருக்கும் ஸோ வந்து இதோட இண்டெக்ஸு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இண்டெக்ஸும் லாஸ்ட்டு இண்டெக்ஸும் நம்ம வந்து அவுட்புட்டில் கொடுக்கணும் ஸோ இப்போது அந்த எயிட் வந்து தேர்ட் இண்டெக்ஸ் ஜீரோ ஒன் டூ த்ரீ தேர்டு இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகி ஃபோர்த் இண்டெக்ஸில் முடியுது ஸோ வந்து அவுட்புட் அரே வந்து ஒரு டி அரே சைஸ் ஆஃப் டூ சைஸில் வந்து ஸ்டார்டிங் எண்டிங் பொசிஷன் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் சப்போஸ் வந்து அந்த டார்கெட்டே இந்த அரையில் இல்லைனா மைனஸ் ஒன் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் ஸோ இதுதான் கொடுத்துருவாங்க ஸோ முக்கியமாக அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓகே பிகோ ஆஃப் லாக் என் ரன் டைம் தான் வந்து இது முடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ நான் என்ன நினச்சேன்னா இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் பிகோ ஆஃப் என் ஆயிரும் அந்த அந்த ரன் டைம் காம்ப்ளெக்ஸிட்டி வந்து பிகோ ஆஃப் என் ஆயிரும் என்ன சொல்லி ஜஸ்ட்டு ஒரு லூப்பில் வந்து நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஐடென்டி பண்ணி ஃபஸ்ட்டு கிடைக்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட் எலிமெண்ட் அந்த இண்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் போடணும் செகண்டு லைக் லாஸ்ட்டாக கிடைக்கிறது வந்து செகண்ட் இண்டெக்ஸில் போடணும் ஸோ அது பிகோ ஆஃப் என் டைம் காம்பளசிட்டி ஸோ இப்போ வந்து பிகோ ஆஃப் லாகன் டைம் காம்பளசிட்டால் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா பைனரி சர்ச் மூவா பண்ணலாம் ஸோ நம்ம ரெண்டு லைக் ரெண்டு பைனர் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு பைனரி சர்ச்சு அப்புறம் வந்து என்டிங் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு பைனர் சர்ச்சு ஸோ சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ இதுக்கு என் பயனசைஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் மோஸ்ட் போகிற லைக் அந்த 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 அதோ அதோட பயனசைஸ் வந்து நம்ம பிரேக் பண்ணக்கூடாது ஸோ ஒரு எலிமெண்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சுன்னா பிரேக் பண்ண முடியக்கூடாது ஸோ இப்போது அது வந்து லெஃப்ட் மோஸ்ட்டு நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்ம லைக் அந்த சர்ச் வந்து அந்த சர்ச் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கணும் இப்போ எயிட் இப்போ நம்ம இங்கே இங்கே எக்ஸாம்பிளுக்கு இங்கே கண்டுபிடிச்சாச்சு எயிட்டு ஸோ இது வந்து ஸ்டார்டிங் இன்டெக்ஸ் கிடையாது நம்ம ஸ்டார்டிங் இன்டெக்ஸுக்கு எயிட் இங்கே இங்கே வந்துருக்கு வைங்களேன் ஸோ இப்போ நம்ம வந்து பிரேக் பண்ணாமல் லெஃப்ட் பிரேக் நம்ம வந்து லெஃப்ட் ட்ராவல் பண்ணோம் திருப்பி வந்து இங்கேருந்து இங்கே டிராவல் பண்ணோம் ஸோ இங்கே இங்கே ஏற்கரிச்சிருக்கு ஸோ இப்போ லெஃப்ட் மோ லைக் லெஃப்ட் மோஸ்ட் எலிமெண்ட் நம்ம டிராவல் பண்ணோம் ஸ்டார்டிங் இன்டெக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ அகெய்ன் நம்ம எண்டிங் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் இதே மாதிரி ரைட்டில் ட்ராவல் பண்ணும் அந்த சர்ச் ஸோ நான் கோடு அடிக்கும் போது அது வந்து உங்களுக்கு புரியும் கோடு பார்த்தா உங்களுக்கு புரியும் ஓகே நம்ம சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுமே தான் நம்ம எழுதலாம் பப்ளிக் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் இண்டெக்ஸு சர்ச் பண்ணுறதுக்காண்டியது இதில் வந்து இன்ட்ரே நம்ஸ் டிஃபால்ட்டாக வந்து லைக் அந்த பொஷன் கிடைக்கணும்னா மைனஸ் ஒன் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்து ஃபஸ்ட்டு இன்டெக்ஸே வந்து நம்ம மைனஸ் ஒன்ல தான் நம்ம வந்து கொடுத்துருக்கணும் சென்ட் பண்ணியிருக்கணும் ஸோ ஓகே இப்போது வந்து இன்ட் ஸ்டார்ட் என்னவாக இருக்குன்னா ஜீரோவாக இருக்கும் இன்ட் எண்ட் என்னவாக இருக்குன்னா டாட் எல்இஎன்ஜிடிஹெச் மைனஸ் ஒன் ஓகே இப்போ வந்து ரிட்டன் இண்டெக்ஸ் கடைசி அர்டன் பண்ணோம் ஸோ இங்கே வந்து ஒரு ஒயில் ஓப் இருக்கும் We we'll look on this. Start less than equal to end. Int midpoint. List start End minus. Divide by two. Okay. ஓகே இது வந்து மிட் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஸோ வந்து ஒவ்வொரு ஒய் வந்து நம்ம சப்போஸ் இந்த மிட் பாயிண்டோட இண்டெக்ஸோட அந்த அறையை வந்து டார்கெட்டுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த அதான் அந்த இண்டெக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிடணும் அந்த மிட் பாயிண்டோட வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடணும் ஸோ இதான் நம்ம வந்து பிரேக் பண்ண போகிறது இல்லை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட்டு மோஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த சர்ச்சில் ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் இண்டெக்ஸாக நம்ம லெஃப்ட் நோக்கி தான் போகணும் ஓகே இப்போ வந்து ஸோ ஓகே அப்போ நமக்கு வந்து ரெண்டு மத்திய தேவை என்டிங் இண்டெக்ஸ் ஸோ இது வந்து ஜஸ்ட் நான் இது வந்து ஓகே இந்த கோடை வந்து ரொம்ப லைக் டூப்ளிகேட் பண்ணி தான் நான் வந்து இப்போது எழுதுகிறேன் லைக் இப்போதைக்கு நான் இப்போது இப்படி தான் நான் வந்து எழுத போகிறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு இது கிளாரிட்டி கிடைக்கும் ஓகே ஸோ இது வந்து வேறு மாதிரி எழுதலாம் ஆனால் வந்து ஜஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஈஸியாக ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அதனால தான் இப்போ நான் டூப்ளிகேட் பண்ணி நான் எழுதுகிறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் என்ற கண்டுபிடிக்கலாம் இதில் வந்து இஃப் நம்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் கிரேட்டர் தேன் டார்கெட் அப்படின்னா எண்டு மிட் மைனஸ் ஒன் ஓகே இப்போ எல்ஸ் பாயிண்ட் ப்ளஸ் ஒன் ஓகே இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த அரே வந்து ட்ராவல்ஸ் ஆகும் ஸோ இப்போ வந்து டார்கெட் வந்து லெஸ்ஸர் தேன் அந்த மிட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா எண்ட் வந்து இந்த அறே அந்த அறை லைக் நமக்கு தெரிய முடியல அந்த பயனை சர்ச் எப்படி ஒர்க் ஆகும்னு ஸோ எண்டு வந்து அந்த மிப்பைனோட கம்மி பண்ணி எண்டு நான் வந்து பண்ணிடுறேன் ஸோ இப்போ இதே மாதிரி வந்து நம்ம சர்ச் எண்டிங் இண்டக்ஸும் இதே மாதிரி தான் பண்ணணும் இஃப் ஓகே ஸோ ஒருளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இது வந்து நான் வந்து சப்போஸ் நமக்கு நமக்கு வந்து அந்த மிட் பாயிண்ட் வந்து டார்கெட் ஈக்குவலாக இருந்தால் கூட இண்டெக்ஸ் நம்ம அப்படியே பண்ணிடுவோம் அப்படி பண்ணாலும் கூட வந்து நெக்ஸ்ட் ஹைட்ரேஷனில் வந்து நம்ம வந்து திருப்பி பார்ப்போம் லைக் வந்து அந்த டார்கெட் வந்து இந்த மிட் பாயிண்டோட லைக் லியஸ்ட்டாக லைக் இதை விட நம்ம லெஃப்ட் ட்ராவல் பண்ண முடியுமா அந்த மாதிரி பார்க்கணும் ஸோ இதில் வந்து ஆப்ரேட்டர் மாற்றிருப்பேன் லெஸ்து தானிக்கொள்ளு மாற்றிருப்பேன் இதில் வந்து கேட தானி கொள்ளு மாற்றிருப்பேன் இது வந்து நம்ம ரைட் ட்ராவல் பண்ணுறதுக்காண்டி ஸோ ஸ்டார்ட் வந்து ரைட் ட்ராவல் பண்ணுறதுக்காண்டி ஸோ ஸோ ஒவ்வொரு அட்ரெஸ்னும் வந்து ஈக்குவலாக இருந்தால் அப்டேட் ஐடியா தான் இருக்கும் சப்போஸ் கண்டுபிடிக்க முடியுன்னா சரி லைக் கண்டுபிடிக்கலன்னா மைனஸ் ஒன்று தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம் ஓகே இதை நம்ம வந்து ஒரு ரிசல்ட் வரை ஸ்டோர் பண்ணிக்கலாம் डेल्टची वो ஓகே இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் அக்செப்ட் ஆகிடுச்சுங்க சமையல் கொடுத்து பார்ப்போம் யா ஓகே ஸோ இது வந்து ஜீரோ மரி செகண்ட் சேர்த்துக்கு ஃபாஸ்டர் தேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் ஜப் ஆன்லைன் சமிஷன்ஸ் ஸோ ஓகே லைக் இது வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் தான் ஸோ ரொம்ப பொறுத்த வரைக்கும் ஓகே கை ஐ ஹோப் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நினைக்கிறேன் ஈஸி ப்ராப்ளம் தான் லைக் மைனே வச்சு தெரிஞ்சாலே இது வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகே ஸோ இது இதை விட பெட்ரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் லைக் கைஸ்